திருச்செங்கோட்டில் பள்ளி தலைமை ஆசிரியர் குடிபோதையில் மாணவர்களை தாக்கியதாக கூறி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்செங்கோடு நகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிபவர் மணிவண்ணன். இவர் குடிபோதையில் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது பெற்றோரிடம் முறையிட்டுள்ளனர். பின்னர் பள்ளி வளாகத்தில் கூடி பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்குள்ளான தலைமை ஆசிரியர் மணிவண்ணனிடம் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் பேசுகையில் தலைமை ஆசிரியர் மணிவண்ணனை பணியிட மாற்றுதல் செய்ய வேண்டும் எனவும், இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என மாணவர்களின் பெற்றோர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டப்பள்ளி எச்சம் வந்து உள்ள ஸ்கூலுக்குள்ளேயே தண்ணி அடிக்கிறாரு. காலையில் மத்தியானம் டைமே கிடையாது. எல்லாரும் தண்ணி குடிச்சு பாட்டில் கொண்டு வந்து பசங்களை போட்டு வர சொல்றாரு. உள்ளே தண்ணி அடிக்கிறாங்க, உள்ளே தண்ணி அடிக்கிறாங்க. யாரும் எதுவும் கேட்கறதே வழியில் இன்னைக்கு தண்ணியும் போட்டு இத்தனை பசங்க பிடிச்சி அடிச்சிருக்காரு. யார் கேட்கறதுலாம் நாளைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஆசிரியர் நடவடிக்கை இருக்கிற வரைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடம் திறக்க விட மாட்டோம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.